கைஸ் 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 ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை 10 ரூபா. இதே வாட்டர் பாட்டில நான் தியேட்டர்ல போய் வாங்கினா 50 ரூபா சொல்லுவாங்க. இதே வாட்டர் பாட்டில நான் ஏர்போர்ட்ல போய் வாங்கினா 100 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு எங்க வேல்யூ தராங்களோ அந்த இடத்துல நீங்க இருந்தாலே போதும். ஜஸ்ட் திங்க் அபவுட் யூ. பாஸ் வீடியோ ரெடி, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணா போதும். சப்ஸ்கிரைப் கிடைக்கல, வியூவர்ஸும் இல்ல, கமெண்ட்ஸும் காணும். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்கடா உனக்கு? டுடே டாபிக் ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஒரு 10 டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நம்மளாக பார்க்க முடியும். என்ன கண்ணாடியா? ஓகே, டெக்னாலஜி வைஸ் பார்க்குறப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு 26 வயசு, ஒரு வயசில் எப்படி இருந்தீங்கன்னு பார்க்கறதுக்கு இந்த டிவைஸ் இருந்தால் தான் உங்களால் பார்க்க முடியும். கேமராவா? எஸ், கேமரா தான். கேமரா அண்ட் ஃபோட்டோகிராஃபி பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் ஃபோன்லேயே கேமரா இருக்குது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமரா வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கேமராவும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் நைப்ஸ் அப்படிங்கிறவர் 1814 கண்டுபிடிச்சார். பட் அந்த மாடல் ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கேமரான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா டக்குன்னு மொபைல் ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம். பட் இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கே 15 பீப்புள் இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 400 கிலோ இருந்திருக்கு. இதை வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேமரான்னு சொல்கிறாங்க. இது பில்ட் பண்ணவரை பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர் லாரன்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள, இதுதான் உலகத்தின் முதல் ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்து 200 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போல்லாம் நம்ம ஒரே செகண்டில் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துருதோம். ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோவை கேப்சர் பண்ணதுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கண்டினியூஸாக கேப்சர் பண்ணி இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ அந்தளவு கிளியராக இல்லை, இருந்தாலும் அப்போ கண்டுபிடிச்ச வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடுத்தவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோசப் நைஸ். அவருக்கு விண்டோக்கு வெளியில் எந்த சீன் தெரிஞ்சதோ அதை தான் அவர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக எடுத்திருக்காரு. 2013 தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலேயே செல்ஃபி அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க. ஆனால் உலகத்தின் முதல் செல்ஃபி எடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1839 ரோபர்ட் கோன்லியஸ் அப்படிங்கிறவர் செல்ஃப் போர்ட்ரைட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த கேமராவை முன்னாடி வச்சுட்டு லென்ஸ் கவரை ரிமூவ் பண்ணி முன்னாடி போய் நின்று இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட் டைமே எடுத்திருக்காரு. இதுதான் மனிதனை காட்டின முதல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்து ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்கள் கூகுள்லேயே பழைய ஃபோட்டோ சர்ச் பண்ணி பாருங்கள், யாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் ஆகுமா? அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எந்த டைமில் அந்த ஃபோட்டோ விழுகுதுன்னு தெரியாமல் ஒரே இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்களாம். ஸோ இதனால தான் நீங்கள் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. குரூப் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா சிலவங்க அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ண சில நேரம் ஆனனால தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் உலகத்தின் முதல் கலர் ஃபோட்டோ. பார்க்குறதுக்கு வியடா அப்ட்ராக் வால்பேப்பர் மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோஸை எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1861 தாமஸ் சாட்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காரு. இவர் வந்து ரெட், கிரீன், ப்ளூ இந்த 3 ஃபில்டரையும் செப்பரேட் லேயராக பிரித்து இந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாமஸ் சாட்டன் தான் ஃபஸ்ட்டு SLR கேமராவை கிரியேட் பண்ணது. நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு குவெஸ்டின், நீங்கள் ஃபஸ்ட் டைமு எந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கீங்க? மொபைல் கேமராவாக இருக்கலாம், டிஜிட்டல் கேமராவாக இருக்கலாம், எந்த கேமரா யூஸ் பண்ணீங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேமராலேருந்து அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு மூவிங் பிக்சர் அப்படின்னு எட்வர்ட் மை பிரிஞ்ச் அப்படிங்கிறவர் தான் இந்த டெக்னிக்கை கொண்டு வராரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 24 செப்பரேட்டான கேமராவில் குதிரை மேலே ஒருத்தர் சவாரி பண்ணுறது மாதிரி அந்த 24 கேமராலையும் தனித்தனியாக இந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுறாரு. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் பர் செகண்ட்னு இப்போ இருக்க வீடியோ கேமராவில் வர ஆரம்பித்ததுக்கு காரணமே எட்வர்ட் மை பிரிஞ்ச். இவர் ஒருத்தரால் மட்டும்தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கேமரா தான் உலகத்தின் முதல் டிஜிட்டல் கேமரா.
இது இன்வென்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா 1975 ஸ்டீவன் சசன் அப்படிங்கிறவர் தான் இந்த கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. இவர் கண்டுபிடிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடாக்கில் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். வேர்ல்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராட வெயிட் வந்து 3.6 கிலோ. இது உலகத்தின் முதல் டிஜிட்டல் கேமராவாக இருந்தாலும் இதுக்கு மெகா பிக்சல் எவ்வளோன்னு தெரியுமா? இப்பெல்லாம் மொபைலில் 100 மெகா பிக்சல், 108 மெகா பிக்சல்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த டிஜிட்டல் கேமராவோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா வெறும் 0.01 மெகா பிக்சல் தான். இப்போ நீங்கள் வச்சுருக்க மொபைலில் ஆட்டோ ஃபோக்கஸ் என்கிற ஃபீச்சர் இருக்கும். மேக்ஸிமமான டிஎஸ்எல்ஆர் கேமராலையும் ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்கும். பட் உலகத்தின் ஃபஸ்ட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா போலாரைடு அப்படிங்கிற கம்பெனி எஸ்எல்ஆர் கேமராவை 1979 கண்டுபிடிச்சாங்க. இனி ஒரு ஃபன்னான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா கண்டுபிடிச்சி 120 வருஷம் கழிச்சு தான் ஆட்டோ ஃபோக்கஸ்ங்கிற ஃபீச்சரை இந்த ஒரு கேமராவில் ஆட் பண்ணுறாங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ லுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கெல்சி பிளாக்பேர்ன் அப்படிங்கிறவர் வேக் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாரு. நார்மலாக நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ ரைட் சைடு ஃபேஸை விட லெஃப்ட் சைடு ஃபேஸில் தான் ஃபோட்டோஸோட லுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு ஃபேஸை விட லெஃப்ட் சைடு ஃபேஸில் தான் நம்மளோட எமோஷனில் அதிகப்படியாக வெளிப்படுத்தும் இவர் இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது லெஃப்ட் சைடு ஆங்கிளில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது பெட்டர்னு சொல்கிறாங்க. முன்னாடி கேமரா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு மக்களால் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் ஃபோட்டோஸ்ங்கிறது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இன்டர்நெட்டில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்தீங்கன்னா 95 மில்லியன் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகிறதாகவும் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 300 மில்லியனுக்கு மேலே ஃபோட்டோஸ் வந்து மக்களால் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் எல்லாமே மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால தான். என் பின்னால் ஒரு கூட்டமே நிற்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.